அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஓர் ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் செய்தி, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய நல்ல பண்புகளில் ஓர் சிறந்த பண்பு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பண்புதான். அந்த பண்புகளிலே பல்வேறு விதமான நிலைகளை மனிதர்கள் கடைபிடிப்பார்கள். அதிலும் குறிப்பாக தான் விரும்பும் பொருட்களை உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் நாம் எதையெல்லாம் ஒரு புறமாக ஒதுக்குகிறோமோ, குறிப்பாக ஆடையாகட்டும், அணிகலன்களாகட்டும், காலணிகளாகட்டும், இவைகளிலெல்லாம் நமக்கு இது பிடிக்கவில்லை என்று சொல்லி ஓரம் கட்டக்கூடிய பொருட்களையெல்லாம் நாம் பிறருக்கு தர்மமாக கொடுப்போம். இந்த பண்பை குறித்து இஸ்லாம் கூறும் ஓர் அழகான செய்தியை நீங்கள் சற்று செவிதாழ்த்தி கேட்டு பாருங்கள். தமக்கு விரும்பியதை தன் சகோதரருக்கு விரும்பும் வரை உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ், ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. அன்பானவர்களே, நாம் விரும்பும் பொருட்களை தர்மம் செய்யும் பொழுதுதான் ஈமானில், இறை நம்பிக்கையில் முழுமை அடைந்தவர்களாக நாம் ஆக முடியும். நாம் எதையெல்லாம் வேண்டாம் என்று ஓரம் கட்டுகிறோமோ, அதையெல்லாம் நாம் பிறருக்கு கொடுக்க நினைத்தால் அதை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்காது, அங்கீகரிக்கவும் செய்யாது. ஆக நாம் விரும்பும் பொருட்களை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் விரும்புவோம். அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.